ஸ்ரீ சாய்ராம். சத்யம் சிவம் சுந்தரம். பாகம் 1, அத்தியாயம் 7, பிரசாந்தி நிலையம். இறைவன் இருக்கும் இடத்திற்கு பிரசாந்தி நிலையம் என்பது எத்துணை அழகான பெயர்! குளிர்ந்த இனிமையையும் ஏகாந்த நிலையையும் அந்த பெயர் உள்ளத்தில் எழுப்புகிறது. நிலையத்தை சுற்றி நிற்கும் மலைகள் தவத்தில் ஆழ்ந்திருக்கும் முனிவர்களைப் போல காண்கின்றன. விரிந்த வானம் எல்லையில்லாத கீதத்தை இதயத்தில் எழுப்புகின்றது. மலை உச்சியில் உள்ள பாறைகள் சாதகம் செய்வோர்களை தியானம் செய்வதற்கு அழைப்பது போல் தோன்றுகின்றன. நிலையத்திற்கு பின்புறமாக குன்றின் பக்கம் பாபா ஒரு தப்போவனத்தை உண்டாக்கியிருக்கிறார். அந்த வனத்தில் ஒரு ஆலமரம் இருக்கிறது. ஆன்மீக முன்னேற்றத்தை நாடுகின்றவர்களுக்கு அது ஒரு புனிதமான விருட்சமாக திகழப்போகிறது. நியக்ரோத அல்லது வடவிருட்சம் என்று இலக்கியங்களிலும் சரித்திரங்களிலும் பெருமை பெற்றது ஆலமரம். பிரளய காலத்தில் நீர் பொங்கி உலகம் முழுவதும் பரவும் காலத்தில் அவ்வெள்ளத்தின் மேல் மகாவிஷ்ணு ஒரு ஆலிலையின் மேல் தூங்குகிறார் என்று சொல்வார்கள். சிவபெருமான் பரமகுரு வடிவில் தட்சிணாமூர்த்தியாக ஆலின் கீழ் அமர்ந்து மௌனமாகவே எல்லா ஞானத்தையும் அன்பர்களுக்கு போதிக்கிறார். சிவபெருமான் மௌனத்தால் போதிப்பது, மகாவிஷ்ணு யோக நித்திரையில் இருந்து கொண்டே உலகை பாதுகாப்பது போலாகும். இம்மரத்தின் கிளைகள் நாலா பக்கமும் விரிந்து கிளைகளிலிருந்து பற்பல வேர் விழுந்து விளங்குவதால் இதனை சனாதன தர்மம் அல்லது அநாதி காலம் தொட்டு வரும் அழியாத தர்மத்திற்கு ஒப்பிடலாம். இதன் கிளையிலிருந்து கீழிறங்கும் விழுதுகளாகிய வேர்கள் நிலத்தில் ஊன்றி அங்கிருந்து சுதந்திரமாக உணவை பெற்று கிளையை வளர்க்கின்ற காரணத்தால் இது வடமொழியில் பகுபாதம் என்று வழங்கப்பெறும். இதனால் இம்மரம் இரவாத தன்மை வாய்ந்தது. பிரயாகையில் திரிவேணி சங்கமத்தில் இருக்கும் வடவிருட்சம், கயா க்ஷேத்திரத்தில் உள்ள அட்சய வடம் போன்ற ஆலமரங்கள் வடநாட்டில் பல்லாயிரம் ஆண்டுகளாக மக்களால் ஆராதிக்கப்பட்டு வருகின்றன. பிரசாந்தி நிலைய தப்போவனத்தில் வளர்ந்திருக்கும் அந்த ஆலமரம் தனிப்பட்ட புனிதத்தன்மையை பெற்றதாகும். 1959 ஏப்ரல் திங்களிலே ஒரு நாள் மாலை சித்ராவதி நதிக்கரையில் மணல் மேல் கூடியிருந்த பக்தர்களிடத்திலே பேசிக் கொண்டிருந்த பொழுது பகவான் புத்தரை பற்றியும் அவர் ஞானோதயம் பெற்ற அரச மரத்தடியை பற்றியும் குறிப்பிட்டு, தவ ஒழுக்கத்தில் ஊன்றி நிற்பவர்கள் குறிப்பிட்ட சில இனிய இடங்களை தவம் ஏற்றுவதற்கு என தேர்ந்தெடுப்பது வழக்கம் என்று விளக்கினார். இவ்வாறு பேசிக்கொண்டே இருக்கையில் 15 அங்குலத்திற்கு 10 அங்குல அளவுள்ள தாமிர தகடொன்றை மணலிற்குள்ளிருந்து எடுத்தார். அதில் மறை பொருளுள்ள குறியீடுகளும் புரிந்ததும் புரியாததுமான சில அக்ஷரங்களும் பொறிக்கப்பட்டிருந்தன. ஐம்புலன்களையும் வென்று மனத்தையும் ஒருமுகப்படுத்தி தவம் செய்வதில் சாதகர்களுக்கு உதவுவதற்காக அது போன்ற எந்திர தகடுகளை மரத்தின் அடிகளில் பதிப்பது சனாதன வழக்கம் என்றும், தம் தப்போவனத்தில் நட்டு தான் பயிர் செய்ய போகும் ஓர் ஆளின் அடியில் அந்த தகட்டை தாம் பிரதிஷ்டை செய்ய போவதாகவும் சொன்னார். அவ்வாறு அந்த சாசனம் June 29 மங்கள வாத்திய கோஷத்துடன் மந்திர ஒலி பரவ பிரதிஷ்டை செய்தார். பின்னர் ஒரு குறிப்பிட்ட யோக நிலையை அடைந்த முனிவர்களும் தபஸ்விகளும் இந்த ஆலமரத்திற்கு தாமாகவே வருவர் என்றும், அப்போது தான் தபோவனம் என்ற பெயரை பெற அந்த இடம் உரிமை பெறும் என்றும் அறிவித்தார். 1950 November 23 பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் 25வது பிறந்த நாளன்று பிரசாந்தி நிலையம் திறந்து வைக்கப்பட்டது. இதை கட்டி முடிப்பதற்கு 2 வருடங்களாயின. பாபாவே பொறியியல் வல்லுநராக இருந்தார் என்று கூறினால் மிகையாகாது. அவரது யோசனைகள் தம்முடைய திட்டங்களை விடவும் அபிப்பிராயங்களை விடவும் சிறந்தனவாக இருப்பதை உணர்ந்தனர். பாபா கடின உழைப்பை விரும்புபவர். கடத்தற்கரிய இடையூறுகளும் கூட அவருடைய பேரருளால் விலகின. அதற்கு உதாரணமாக மத்தியில் இருக்கும் வழிபாட்டு மண்டபத்திற்கு வேண்டிய இரும்பு விட்டங்கள் திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்திலிருந்து பெனுகொண்டாவிற்கு ரயில் மூலம் கொண்டு வரப்பட்டன. அங்கிருந்து புட்டபர்த்திக்கு 20 மைல் தூரம், அதுவும் ஜில்லா போர்டு சாலையின் வழியாக எவ்வாறுதான் கொண்டு வந்து சேர்க்க முடியும்? 7வது மைலில் பரந்த மணலை உடைய ஓடையும் இருந்தது. 9வது மைலில் இருக்கும் லோச்சர்லா கிராமத்திற்குள் இருக்கும் குத்து கோணங்களை உடைய வீதிகளில் அவ்வளவு பெரிய விட்டங்களை கொண்டு வரும் லாரிகள் எவ்வாறு திரும்பி திரும்பி போக முடியும்? புக்கப்பட்டணத்தை அடைந்த பிறகோ 3 மைல் ஒரே காட்டுப்பாதைதான். அதன் பிறகோ புட்டபர்த்திக்கும் கர்நாடக பள்ளிக்கும் இடையே 3 ஃபர்லாங் தூரத்திற்கு சித்ராவதி நதியின் ஒரே மணற்படுகை. அந்த 20 மைல் தூரத்திலும் அங்கங்கே சிதைந்து கிடக்கும் சில பாலங்கள் வேறே. இவைகளையும் கடந்து 1/2 மைல் சகதியில் வழியாகவும் இறங்கி போக வேண்டும். இவ்வளவு இடையூறுகளையும் தாண்டி வேலை நடக்கும் இடத்திற்கு அந்த 4-5 டன் எடையுள்ள இரும்பு விட்டங்களை கொண்டு வந்து சேர்த்து விட்டாலோ அவைகளை சுவர்களின் மேல் ஏற்றுவது பெரும் பிரச்சனையாக இருக்கும்.
என்ஜினியர்கள் புட்டபர்த்தி கிராமத்திற்கு அவ்விட்டங்களை கொண்டு வந்து சேர்க்க முடியும் என்ற நம்பிக்கையை இழந்து விட்டனர். ஆதலால் பாபாவை வழிபட்டு மண்டபம் வேய்வதற்கு மாற்று யோசனை கூறுமாறு அவர்கள் வேண்டினர். ஆனால் ஒரு நாள் அதிகாலையில் அனந்தபூரில் தம்முடைய வீட்டிற்கு முன்னால் ஒரு பெரிய சத்தத்தை கேட்டு அந்த என்ஜினியர் எழுந்து இருட்டிற்குள் அப்படியே துருவி பார்த்தார். அப்பொழுது அவர் துங்கபத்ரா அணைப்பகுதியிலிருந்து வந்த சாமான் தூக்கி இயந்திரம் ஒன்று கெட்டுப்போய் நகர முடியாமல் நிற்பதைக் கண்டு அதிசயித்தார். உடனே அவர் புட்டபர்த்திக்கு ஓடி அந்த இயந்திரத்தை பாபா அவர்கள் சீர்படுத்தினால் அதன் உரிமையாளர்களை கேட்டு அவ்வியந்திரத்தை பெனுகொண்டாவிற்கு கொண்டு போய் விட்டங்களை எடுத்து விடலாம் என்று கூறினார். உடனே பாபா அந்தரமாக விபூதி வரவழைத்து என்ஜினியரிடம் கொடுக்க அதை அவர் வாங்கிச் சென்று எந்திர சாரதியிடம் கொடுத்து அச்சாமான் தூக்கி எஞ்சின் மீது கொஞ்சம் தூவி அதை ஓட்டுமாறு முயற்சி செய்ய வேண்டிக் கொண்டார். ஒன்றிரண்டு உருமல்களுக்கு பிறகு அந்த எஞ்சின் இயங்க ஆரம்பித்தது. சக்கரங்கள் உருண்டன. எந்திரம் விட்டங்களை நோக்கி பெனுகொண்டாவிற்கே சென்றது. அதனுடைய பெரிய இரும்பு கைகளால் கர்டர்களை அனாயாசமாக தூக்கி கொண்டு எப்படியோ சிறு பாலங்களையும் லோச்சர்லா முக்குகளையும் வங்க பேறு பள்ள சேற்று வழியையும் கடந்து கர்நாடக பள்ளி குன்றை ஏறி வந்தது. அத்தோடு என்ஜினியர்கள் எந்திரத்தின் பலம் அநேகமாக தீர்ந்துவிட்டது என்றனர். அது அவ்வளவு பெரிய பாரத்தை மணல் தடத்தின் வழியாக இனி இழுத்துச் செல்ல முடியாது என்ற நிலை ஏற்பட்ட போது பாபா அவர்கள் தாமே டிரைவரின் பக்கம் அமர்ந்து சக்கரத்தை கையில் பிடித்து ஓட்ட அந்த எந்திரம் வெகு எளிதாக வேலை நடக்கும் இடத்தில் கர்டர்களை கொண்டு வந்து இறக்கிற்று. இந்த சாதனையை முடித்த பின்னரும் கூட என்ஜினியர்களின் முணுமுணுப்பு நின்றபாடில்லை. இவ்வளவு பிரயாசைப்பட்டு அந்த கர்டர்களை கொண்டு வந்ததும் அவைகளை சுவர்களின் மேல் ஏற்றுவது மனித எத்தனத்தால் முடியாது என்று மயங்கினர். ஆம், அது உண்மையே, மனித எத்தனத்தால் முடியாததுதான். ஆனால் இறைவன் திருவுள்ளம் இருந்ததால் அதற்கு வழியிராதா? துங்கபத்ரா அணைப்பகுதியிலிருந்து வேலையாட்கள் வரவழைக்கப்பட்டனர். கர்டர்களில் கயிறுகள் கட்டப்பட்டன. உருளைகள் மேலே பொருத்தப்பட்டன. கர்டர்கள் கனமில்லாமல் காணப்படுவதற்கு ஜெய் சாய்ராம் என்ற கோஷத்தோடு அங்கு இருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பாபாவின் முன்னிலையில் கயிறுகளை பிடித்து இழுத்தார்கள். கர்டர்கள் கனம் குறைந்தன. அவை ஒவ்வொன்றாக மேலே எழும்பின. தக்க இடத்தில் பொருத்தப்பட்டன. எல்லாம் சுபமாக முடிந்தது. இருமருங்கிலும் இரண்டு மேடைகள் அமைந்திருக்கும் மத்திய வழிபாட்டு மண்டபமே நிலையத்தின் முக்கிய பகுதியாகும். மேல்பால் உள்ளது பூஜை மேடை. அங்கு தைல வர்ணத்தால் தீட்டப்பெற்ற ஷிரடி சாய்பாபா, சத்யசாய் பாபா இவர்களின் முழு அளவுள்ள உருவப்படங்கள் சுவரின் மேல் சார்த்தி வைக்கப்பட்டுள்ளன. ஷிரடி சாய்பாபாவின் வெள்ளி உருவச்சிலையும் அதன் கீழ் சத்யசாய் பாபாவின் சிறிய உருவப்படமும் மத்தியிலே இருக்கின்றன. ஜபம் பண்ணுவதற்கும் உதவியாக இருக்கும் பொருட்டு இவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளன. காலை நேரத்தில் ஒருமுறையும் முன்னிரவில் ஒருமுறையுமாக நாளொன்றுக்கு இருமுறை பஜனைகள் நடப்பதை தவிர விக்கிரகங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் ஆலயங்களில் நடப்பதைப் போல முறையான பூஜைகள் வேறொன்றும் இங்கு நடப்பதில்லை. இங்கு குறிப்பிட்ட புனித நாட்களில் இம்மாதிரிதான் பூஜைகளும் சம்பிரதாயங்களும் அனுசரிக்கப்பட வேண்டும் என்ற நியதி முறை இல்லை. அந்த மண்டபம் வழிபாட்டு மண்டபம் ஒன்றே. குறையுமில்லை, மிகையுமில்லை. ராமகிருஷ்ணர், விவேகானந்தர், ராமானுஜர், மத்வாச்சாரியார், சங்கராச்சாரியார், புத்தர், இயேசு கிறிஸ்து, சூர்தாசர், துக்காராம் போன்ற இறைவனின் அவதார மூர்த்திகள், சாதகர், மகாபுருஷர் ஆகியோரின் உருவப்படங்கள் சுவரில் காட்சியளிக்கின்றன. கீழ் மாடியில் உள்ள அறைகளில் இரண்டை தவிர மற்றவையெல்லாம் பாத்திரங்களையும் பண்டங்களையும் வைப்பதற்கு உபயோகமாகின்றன. ஏனைய இரண்டு அறைகள் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்க பகவான் உபயோகப்படுத்துகிறார். முதல் மேல் மாடியுள்ள அறைகளில் பாபா வசிக்கிறார். மேல் மாடியில் ஒரு பெரிய முற்றம் இருக்கின்றது. அங்கே வந்துதான் கீழே கூடியிருக்கும் பக்தர்களுக்கு பகவான் காட்சி கொடுக்கிறார். நவராத்திரி விழா, சிவராத்திரி விழா, பிறந்த நாள் முதலானவற்றை துவக்கி வைத்து கொடியேற்றும் சமயங்களில் அங்கிருந்துதான் பிரசங்கமும் செய்வார். முதல் மாடி முற்றத்தின் சரிமத்தியில் குழல் இசைத்துக் கொண்டிருக்கும் கண்ணபிரானின் அழகிய சலவைக்கல் உருவச்சிலை காட்சி கொடுத்து ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் தன் அழகாலும் கவர்ச்சிகரமான இனிய தோற்றத்தாலும் தன்பால் இழுக்கிறது. மேல் உள்ள மொட்டை மாடிக்கு போவதற்கு படிக்கட்டுகள் இருக்கின்றன. நிலையத்தை வந்தடையும் பாதையை நோக்கியிருக்கும் இம்மாடியின் சரிமத்தியின் மேல் ஒரு பீடத்தில் பாபாவின் மார்பள உருவச்சிலை ஒன்று இருக்கிறது. அதன் பின்னால் கொடிமரம் காணப்படும். கொடியேற்றும் நாட்களில் பாபா இந்த இடத்தில் நின்று கொண்டு கீழுள்ள பெரிய கூட்டத்திற்கு அபயஹஸ்தம் காட்டி ஆசிகள் வழங்குவார். கட்டிடத்திற்கு முன்னால் தரையில் பாபா அவர்கள் அமைத்து காட்டியிருக்கும் தத்துவ அடையாளமே கொடியிலும் இருப்பதை காணலாம். இனி தரையின் மேல் காட்டியிருக்கும் தத்துவ அடையாளத்தின் உண்மைகளை கவனிப்போம். ஒன்றிற்குள் ஒன்று மையத்தை நோக்கி செல்லுகின்ற பல வட்டங்கள் காணப்படுகின்றன.
மையத்தில் ஒரு உயர்ந்த ஸ்தம்பம் நிற்கிறது. அதில் பல வளையங்கள் காணப்படுகின்றன. அதன் உச்சியில் தாமரை மலர் ஒன்று இதழ் விரிந்து காணப்படுகிறது. இந்த ஸ்தம்பமே யோகமாகும். அதில் காணப்படும் வளையங்களே யோகத்தின் பல படிகளாகும். அதன் உச்சியில் இருக்கும் தாமரை மலர் யோகத்தால் விரியும் இதய கமலத்தை காட்டுகின்றது. இதன் அடுத்த நிலை அத்தாமரை மலரின் நடுவிலுள்ள கூர்மையான மொக்கு. அது மொக்கல்ல, ஞான ஜோதி என்றார் பாபா. தரையிலுள்ள வட்டங்களுக்கு இடையில் உள்ள இடங்களில் எல்லாவற்றிற்கும் முன்பகுதியில் காணப்படுவது பெரும் மணல். இரண்டாவதில் நெருங்கி வளர்ந்திருக்கும் ஒரு வகை புதர். அதை அடிக்கடி வெட்டிவிட்டாலும் விரைவில் வளர்ந்துவிடும். முதல் பகுதியிலுள்ள வெறும் மணல் காமம் அல்லது ஆசை என்னும் பாலைவனத்தை குறிக்கிறது. அது உபயோகமற்றது, அழியும் பொருட்கள் மேல் ஆசையை தூண்டுவது. இரண்டாவது வளையத்தில் காணப்படும் புதர்கொடி குரோதம் அல்லது சினத்தை காட்டுகிறது. சினம் அழிக்க முடியாதது என்பது போல அப்புதரை வெட்ட வெட்ட அது தழைத்து கொண்டே இருக்கிறது. இதற்கும் உட்புறத்தில் இரண்டு படிகள் இருக்கின்றன. ஒன்று தாழ்ந்தும் மற்றொன்று அதைவிட சற்று உயர்ந்தும் சிவந்த நிறத்தில் அமைக்க பெற்றிருக்கின்றன. அவைகளில் ஒரு படி சாதகர்கள் அவசியம் வெல்ல வேண்டிய துவேஷத்தையும், மற்றொன்று விரும்பிய பொருள்கள் கிடைப்பதை ஒருவர் தடுத்த போது அவர் மேல் தோன்றும் ஆச்சரியமாகிய சீற்றத்தையும் காட்டுகிறது. இத்தகைய தீமையெல்லாம் வெற்றி கொண்ட பிறகு சாதகன் பிரேமை என்னும் தன்மையை அடைகிறான். அந்த பிரேமையை திருப்தியையும் வளத்தையும் காட்டுகின்ற கண்ணுக்கு குளிர்ச்சியான பசுமை நிறத்தை உடைய ஒரு புல் நிறைந்த பகுதி விளக்குகிறது. இந்த பகுதிதான் காமம், குரோதம், துவேஷம் முதலான தீய பண்புகள் ஒழிய மேல் எழும் ஆனந்த நிலையை காட்டுகிறது. இது சர்வசமமான பாவம் என்று கூறப்படும். இதுதான் அதன் பிறகு அடிப்படை. இந்த நிலையை அடைந்ததும் சாதகன் வெகு விரைவில் வெட்ட வெளியாக காணப்படும் பிரசாந்தி நிலையை அடைகிறான். அங்கே அவன் அமர்ந்து தனது இயம நியமங்களால் பெற்ற ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். இங்கே யோகம் பயன் தர ஆரம்பிக்கிறது, உயர உயர கொண்டு செல்கிறது. இதய கமலம் மலர்ந்து முடிவில் ஞான சுடர் பிறக்கிறது. இந்த வட்டத்தை சுற்றிலும் வர்ணம் தீட்டிய 8 தொட்டிகள் பூச்செடிகளுடன் வைக்கப்பட்டிருக்கின்றன. அவை யோகிகள் அஞ்சி விளக்க வேண்டிய அஷ்டமா சித்திகளாகும். ஆதலால் அவை தூரமாக ஓரத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றன. சில விசேஷ காலங்களில் கொடியேற்று விழாவை நடத்தும் போது நிலையத்திற்கு முன்புறமாக காட்சியளிக்கும் தாமரை வளையத்தை பற்றியும், அதை நிலையத்தின் கொடியில் பொறுத்திருக்கும் உள்ளுரை பொருளை பற்றியும் மிக விரிவாக சொற்பொழிவாற்றி பாபா விளக்குவார். இத்தகைய பதாகையை ஒவ்வொருவரும் தம்முடைய உள்ளத்திலேயே ஏற்றி நன்கு பறக்கவிட்டு அது எதன் பொருட்டு ஏற்படுத்தப்பட்டதோ அந்த தத்துவத்தை மனதில் சதா அசை போட்டு கொண்டிருக்க வேண்டும் என்று பக்தர்களுக்கு உபதேசிப்பார். பிரசாந்தி நிலையத்திற்கு ஊரிலிருந்து செல்லும் 3 வாயில்களின் உட்பொருட்களையும் பற்றி பாபா அடிக்கடி பேசுவார். எல்லாவற்றுக்கும் முதலாவதாக மதில் வளைவிற்குள் புகுமிடத்தில் நிலையத்தின் பெயரை தாங்கிக் கொண்டிருக்கும் காமனுக்கு அடியில் இருக்கும் வாயில் தமோ குணம் அல்லது அறியாமை இருளை காட்டும் வாயிலாகும். தன் மனத்தில் இறைவனின் சந்நிதியை அடைய வேண்டும் என்ற புனித எண்ணத்தை போற்றி வந்தால் இந்த வாயிலை கடந்தவுடன் அறியாமை இருள் மாய்கிறது. அறியாமை இருளில் மூழ்கி கிடப்பவர்களுக்கு இவ்வாயிலுக்குள் நுழையலாம் என்ற எண்ணம் கூட தோன்றாது. அடுத்தது கமல வளைவை சுற்றி அமைந்திருக்கும் பூந்தோட்டத்திற்கு அருகில் உள்ள 2வது வாயிலாகும். அங்கே ஒவ்வொருவனும் கட்டிடத்தின் கம்பீர தோற்றத்தாலும் மின் விசைத்தண்டு விளக்குகளாலும் பலவித நிறமுள்ள சர விளக்கு தொங்கும் பூத்தொட்டிகளாலும் வசீகரிக்கப்படுகிறான். இத்தகைய கவர்ச்சி ஆற்றல் ரஜோகுணத்தை விளக்குகிறது. இப்பொழுது வழிபாட்டு மண்டபத்திற்கு எதிரில் வந்துவிட்டோம். அங்குள்ள வாயிலை கடக்கும் பொழுது மேற்கூறிய ரஜோகுணம் ஒழிந்து சத்வகுணம் அல்லது தூய நிலையான வாயிலில் நுழைந்து பேரமைதியின் உறைவிடம் எனப்படும் பிரசாந்தி நிலையத்தை அடைகிறான். நிலையத்திற்கு முன்னால் காட்சியளிக்கும் பூந்தோட்டம் பக்தர்களின் தொண்டுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. பக்தர்கள் வரிசையாக நின்று கொண்டு நிலையத்திற்கு பின்னால் இருக்கும் கிணற்றிலிருந்தோ அல்லது நிலையத்திற்கு முன்னால் கொஞ்ச தூரத்தில் இருக்கும் கேணியிலிருந்தோ நீரை மொண்டு கைக்கு கை மாற்றி தோட்டத்தில் உள்ள செடிகொடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சி அவ்வுயிர்களை மகிழ்விக்கும் காட்சி காணத்தக்கதாகும். பாபா அந்த தோட்டத்தை பல்வகை தாவர பூந்தோட்டமாக அமைத்திருக்கிறார். நம் தேசத்தில் பல பாகங்களில் வளரும் பழமரங்கள், மலர்ச்செடிகள் முதலானவற்றை அங்கு காணலாம். சாதாரணமாக அங்குள்ள தட்ப வெப்பநிலையில் வளர முடியாத கற்பூர மரம், வெள்ளி ஓகை மரம், ஆரஞ்சு மரம், காப்பி செடிகள் முதலியனவும் அத்தோட்டத்தில் நன்கு வளர்கின்றன. சாய் அன்பர்களே, அத்தியாயம் 7 பிரசாந்தி நிலையம் மேலும் வளர்கிறது. இதன் தொடர்ச்சியினை வரும் வாரங்களில் சிரவணம் செய்வோம். ஜெய் சாய்ராம்.